பால் சிந்தின கரை, சாம்பார் சிந்தின கரை, என்ன பிசுக்கு, இந்த டோர் பக்கம்லாம் கூட பாருங்க, என்ன பிசுக்கு எல்லாம் இவ்வளோ அழுக்கு கரை இதெல்லாம் இருக்கும். அதை எப்படி நம்ம கிளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த பிளேட்டை கரெக்டாக வச்சுட்டு, இங்கே போக நம்ம இருக்கிற மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஹாஃப் லெமன், அது அப்படியே லெமன் தோலோடையே போட்டுக்கலாம். போட்டுட்டு உங்கள்கிட்ட லெமன் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடா இல்லை வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் தான் ஆனால் நல்ல வாசனையாக நல்லா இருக்கும். இதை போட்டு உள்ள வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் இதை ஆன் பண்ணிடணும். இப்போ முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ உடனே டோர் ஓப்பன் பண்ண வேண்டாம், ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த பவுலை எடுத்து நம்ம வெளியில் வச்சிடலாம். இப்போ ஒரு கிளாத்தால் நம்ம இதை தொடச்சிட்டோம்னா இதில் இருக்க அழுக்கு பிசுக்கு எல்லாம் போயிடும். இல்லை நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட தொடச்சிக்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி காட்டுறேன் நான். ரொம்ப என்ன பிசுக்கு இருந்தால் அந்த தண்ணியை தொட்டே நம்ம தொடங்கிடும். அங்கே எவ்வளோ அழுக்கு வருது, இந்த ஈரம் பட்டு அந்த பிசுக்கெல்லாம் அப்படியே வெளியில் வந்துருச்சு. இதை நம்ம அப்படி தொடச்சிட்டோம்னா அது எவ்வளோ நீட்டாக வந்துருச்சு. இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடுச்சு. இது சாதாரணமாக டிஷ்யூ வச்சு தொடச்சும் போகலைன்னா நம்ம என்ன பண்ணிடணும்னா இந்த மாதிரி கிளாத் எடுத்து, ஒரு காட்டன் கிளாத் எடுத்து இப்படி தண்ணியை தொட்டு இந்த மாதிரி தொடச்சிட்டா அதில் இருக்க பிசுக்கெல்லாம் போயிடும். இந்த பால் இந்த மாதிரி கரையெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி தொடச்சிட்டா இந்த அழுக்கெல்லாம் போயிடும். அவ்வளோதான், இல்லை எவ்வளோ அழுக்கு வந்துருப்பாரு. அவ்வளோதான் கிளீனிங். ஒரு 2 பாருங்க எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இன்னொரு டிஷ்யூ எடுத்து லேசாக மேலாக தொடச்சிட்டோம்னா நல்லா க்ளீனாகிடும். உள் பக்கம் சைடில் எந்த பக்கம் வேணாலும் நம்ம தொடச்சிக்கலாம். டோர் பக்கமும் நல்லா தொடச்சிடலாம். மாதிரி இப்போ பாருங்க இந்த மாதிரி 15 டேஸ்க்கு ஒருத்தர் மைக்ரோவனை நம்ம க்ளீன் பண்ணோம்னா நல்லா மைக்ரோவனை நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.